经越来越慢了。பக்கத்துல சித்தியோட வரைக்கும் போயிருக்காங்க. என்னடா இது முக்கியமான விஷயம் சொல்ல சொன்ன? முக்கியமான விஷயம் சொன்னோம். பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு மாமா இருக்காருன்னு சொன்னேன்ல, அவர் நேற்று நைட்டு எங்கள் அம்மா கால் பண்ணார். சிதம்பரத்தில் ஒரு பையன் இருக்கானா, நல்ல வசதியான குடும்பமா, ஒன்று அந்த பையனை கட்டி வச்சிடலாமான்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அம்மா, இல்லை அவள் எங்கேயோ ஒரு பையனை லவ் பண்ணுறா, நாங்களும் அந்த பையனுக்கு தான் அவளை கட்டித்தர போகிறோன்னு ஒரே அடியாக சொல்லிட்டாங்க. சரி, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன. அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிருந்தல, கொஞ்சம் மாசம் முன்னால அவளும் அவன் ஹஸ்பண்டும் கார்ல போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹஸ்பண்ட் ஸ்பாட்ல இருந்தா. அவளுக்கு எதுவும் ஆகலை, காலில் மட்டும் ஃப்ராக்சர் ஆகி இப்போ நல்லா இருக்கா. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவளுக்கு இப்போ யாருமே இல்லை, தனியாக ரொம்ப கஷ்டப்படுறான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். புரியுது, உன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுதான், பட் எனக்கு வேறு வழி தெரியல பிரீத்தி. என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அப்போ நம்ம லவ் பண்ணதுன்னா நானுமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கத உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவகிட்ட இதை பற்றி நான் எதுவும் சொல்லிக்கிறேன். ஒருவேளை அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா? அவள் என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் வேற யாரையுமே லவ் பண்ணல, அவளே தான் நினச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒத்துப்பா. என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு ஏன்டா சொல்லல? பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. திரும்ப என்கிட்ட வந்துடாத, உனக்குதான் கஷ்டப்படுறேன்.